फ्रेंड्स वेलकम टू करूर किचन इनकी नम्बर चैनल चपाती दोसा इड्ली எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போறேன் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுந்து 1/4 டீஸ்பூன் இப்ப கடுகு உளுந்து பருப்பு நல்லா பொரியட்டுங்க கடுகு உளுந்து பருப்பு பொரிந்து வந்த உடனே நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கேங்க मीडियम அதை கனிந்த பழமா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேங்க இப்போ தக்காளி சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடலாம் தக்காளி வந்து குயிக்கா வதங்கிறதுக்காக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் வரம் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் सेतु ना नम्बर वदक्की विट्टुक्कलांगा पारुंग तक्काली वंदु नल्ला इंद अलवुक्कु वदक्की विट्टुक्कणुम इप्पो वंदु इदुल तेवैयान अलवु तण्णी सेर्त्तुक्करेंगे तण्णी सेर्त्तु नल्ला कलंदु विट्टुक्कलाम அடுத்ததா ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன் தக்காளி வந்து நல்லா மசிய வேகட்டும் இப்போ வந்து தக்காளி எல்லாம் நல்லா மசிய வந்து வதங்கிறதுக்குள்ள நான் வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சுக்கறேங்க அதுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து பாத்தீங்கன்னா கால் முடிக்கும் குறைவா துருவி மிக்ஸி ஜார்ல போட்டு வச்சிருக்கேன் இதல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கறேங்க அடுத்ததா இதல பொட்டுக்கடலை பட்டை லவங்கம் ஏலக்காய் அனாசி பூ இது எல்லாமே சேர்த்துக்கறேன் இப்போ இத எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கறேன் பாருங்க இப்போ வந்து நான் பேஸ்டா அரைச்சிட்டேன் அதே இதல வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்து நல்லா இந்த கொஞ்சம் மசிற அளவுக்கு வந்திருக்கு ஒரு கரண்டி வச்சு நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து இதல நம்ம அரைச்சு வச்சிருக்க கூடிய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்ங்க கொஞ்சமா தண்ணி அரைச்சிட்டு சேர்த்துக்கறேன் இதெல்லாம்மே சேர்த்து நல்லா நம்ம வந்து mix பண்ணி விட்டுறலாம் இந்த சைட் டிஷ் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி பேச்சுலர்ஸா இருக்கட்டோ இல்ல ஒரு ஆபீஸ் போய் குயிக்கா நம்ம மார்னிங் பிரேக்பாஸ்ட் ரெடி பண்ணனும் அப்படினா இந்த சைட் டிஷ் ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டும் நல்லா இருக்கும் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டனால நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் கொதி வந்திருச்சு இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி இருக்கேன் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டறலாம் அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான சைட் டிஷ் தயார் ஆயிடுச்சு சின்ன வெங்காய தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்லயே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தீங்கனா எங்க கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க थैंक यू